நாடு முழுவதும் கடும் கட்டுப்பாடுகளுடன் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது நீட் தேர்வு. 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் தயார். மூன்றாவது கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் 95 தொகுதிகளில் இன்றுடன் ஓய்கிறது பரப்புரை. கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. நேர்மையுள்ள நடிகர் விஜய் அரசியலுக்கு வர தகுதியான நபர். கர்நாடக தேர்தல் பரப்புரை களத்தில் நடிகர் சிவராஜ்குமார் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. I think for him, he has got a good ideology. I think and our vision pichirukku. Okay. Our speeches pathirukku. I think he is quite capable. And honesty irukra mari thonudhu. Actually, our face or honesty irukku. Our patience or honesty irukku. I feel Vijay's ideology is good. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் மர்ம மரணம் குறித்து விசாரிக்க 7 தனிப்படைகள் அமைப்பு. உடற்கூறாய்வு முடிந்ததால் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது உடல். காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு, எம்எல்ஏ ரூபி மனோகரன் உள்ளிட்டோரை குற்றம் சாட்டி எஸ்பிக்கு ஜெயக்குமார் எழுதியதாக வெளியான கடிதத்தில் பரபரப்பு. தங்களுக்கு முன்கூட்டியே கடிதம் வரவில்லை என எஸ்பி சிலம்பரசன் விளக்கம். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகன் ரேவண்ணா கைது. பாலியல் புகார் கூறிய பெண்ணை கடத்திய வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. சென்னை அருகே துணை மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இரவு முழுவதும் மின்சாரமின்றி தவித்து. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் மின் விநியோகம் பாதிப்பு. 2.5 மணி நேரத்திற்கு செல்போன் வெளிச்சத்தில் பயணித்த பயணிகள். தமிழ்நாட்டின் 16 இடங்களில் சதமடித்த வெயில். வட உள் மாவட்டங்களில் இன்றும் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோவை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை. தருமபுரி சிறுமுகையில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 7 மற்றும் 8 தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உதகை செல்ல இ பாஸ் பெறுவதற்காக இன்று மாலை செயல்பாட்டிற்கு வருகிறது இணையதளம். அனைத்து தனியார் வாகனங்களும் பயணிகளின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு இ பாஸ் பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. மகரவிளக்கு காலத்தில் சபரிமலையில் தரிசனம் செய்ய ஆன்லைனில் பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி. கூட்டத்தை கட்டுப்படுத்த நேரடி முன்பதிவு முறை நிறுத்த தேவசம் போர்டு முடிவு. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் விமானப்படை வீரர்கள் சென்ற வாகனம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல். வீரர் ஒருவர் உயிரிழப்பு, படுகாயமடைந்த 4 பேருக்கு தீவிர சிகிச்சை. அமீரக நாடுகளிலிருந்து 19 கோடி ரூபாய் தங்கம் கடத்திய விவகாரம். இந்தியாவுக்கான ஆப்கானிஸ்தான் துணை தூதர் சஹியா வர்கத் ராஜினாமா. இந்தோனேசியாவின் சுலவேசி தீவில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 15 பேர் உயிரிழப்பு.
ஐபிஎல்லில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அபார வெற்றி. 23 பந்துகளில் 64 ரன்களை விளாசி அசத்திய கேப்டன் டூப்ளஸி. ஐபிஎல் தொடரின் இன்றைய முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியுடன் மோதுகிறது சிஎஸ்கே. மற்றொரு போட்டியில் லக்னோ கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. கூலி படத்தில் இளையராஜாவின் பாடலை பயன்படுத்தியது இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்குமான பிரச்சினை. இளையராஜாவின் நோட்டீஸ் குறித்து ரஜினிகாந்த் பதில். இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் எனப்படும் நுழைவுத் தேர்வு பலத்த பாதுகாப்புக்கிடையே இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் எனப்படும் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்தப்படுகிறது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் இந்த தேர்வு இன்று இந்தியா மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் 557 நகரங்களிலும் இந்தியாவுக்கு வெளியே 14 நகரங்களிலும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:20 வரை தேர்வு நடத்தப்படுகிறது. சுமார் 24 லட்சம் பேர் தேர்வு எழுதுவதற்கு பதிவு செய்துள்ள நிலையில் மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வு தொடங்குவதற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னரே மாணவர்கள் தேர்வு மையத்துக்கு வர வேண்டும் என்றும், தேர்வு கூடத்தின் கதவு பூட்டப்பட்ட பிறகு ஒருவரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 பக்க ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒட்டி எடுத்து வர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் அடையாள ஆவணமாக ஆதார் அட்டையை எடுத்து வர வேண்டும் என்றும், ஆதார் இல்லாவிட்டால் மட்டும் பான், பள்ளி அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவை பரிசீலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகை பதிவேட்டில் ஒட்டுவதற்காக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் எடுத்து வர வேண்டும். முதல் 1 மணி நேரம் மற்றும் கடைசி 30 மணி நேரம் மாணவர்கள் கழிவறைக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், கழிவறைக்கு சென்று வருவோர் அனைவரிடமும் மீண்டும் முழு பரிசோதனை நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர வழக்கம் போல ஆடை கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. ஜீன்ஸ் பேண்ட் அணியக்கூடாது என்றும், உலோகங்கள் அடங்கிய உள் ஆடைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவிகள் குர்த்தி, லெகின்ஸ், பலாசோஸ் அணியவும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஷூ அணியவும், மூக்குத்தி, கம்மல், செயின் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணியவும், மாணவிகள் தலைமுடியை இறுக்கி பின்னவும் தடை விதித்துள்ளது. பெரிய பட்டன்கள், அதிக பாக்கெட்டுகள் உள்ள பேண்ட் அணியவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத அடையாள ஆடைகளோடு வருவோர் தேர்வு கூடத்துக்கு 12:30 வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தண்ணீர் பாட்டில் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவர் என்றும், ஆனால் அது வெளியே தெரியக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.